ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான் ஜோபர்க் வர்சஸ் சன்ரைசர்ஸ் நேற்று மேட்ச் நடந்த இல்லையா, செமிஃபைனல் தெரிஞ்சிருக்க நேரம் உங்களுக்கு. ஜோபர்க் தோத்துட்டாங்க செமிஃபைனலில், சன்ரைசர்ஸ் ஃபைனலுக்கு போயிட்டாங்க. ஃபைனலில் பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் கூட நாளைக்கு விளையாடுவாங்க. இதுதான் நியூஸு. நான் பார்த்த வரைக்கும் என்னோடய அப்சர்வேஷன் தரேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் ரொம்ப கம்மியாக காட்டுது. அண்ட் ஒரு சின்ன ஃபேவர் அவள் தான், லைக் பண்ணிட்டு பார்க்கலாமே. ரைட், ஃபேப் டு ப்ளஸ் எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு தப்பு பண்ணார். ஏன்னா டாஸ் ஜெயிச்சதுக்கப்புறம் எதுக்காக போல் பண்ணாருன்னு தெரில எனக்கு. யூ ஷுட் ஹவ் பேட்டட் ஃபர்ஸ்ட். எப்போதுமே இந்த சவுத் ஆஃப்ரிக்கா லீகில் ஃபஸ்ட்டு பேட்டிங் நிறைய ஜெயிச்சுட்டு வருது. அண்ட் மோர் ஓவர் பிக் மேட்ச்சு, செமிஃபைனல், நாக் அவுட், ஸ்கோர் போர்டு ப்ரெஷர் ஆட்டோமேட்டிக்காக வரும். அது ஒரு தப்பு தெரிஞ்சது. ரெண்டாவது, வை ட்ராப்ட் அந்த சிமன்ஸ், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், நிறைய விக்கெட் எடுத்துகிட்டே இருந்தார். ஏற்கனவே பங்குசா விளையாடக்கூடாதுன்ட்டாங்க மேனேஜ்மெண்ட்டு. பட் இவர் விளையாட்டுருந்தார் சிம்மன்ஸ், அவர் ஏன் ட்ராப் பண்ணார் தெரியல. லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் அவர் விளையாடல. அப்புறம் குவாய்ட்ஸே, அவர் ஒரு போலர், அவர் எதுக்கு ஓப்பன் அமிச்சாங்கன்னு தெரியல. இன்னும் இவர் சேசிங் 213, இந்த மாதிரி குளறுபடியெல்லாம் பண்ணவே கூடாது. பேட்டிங் ஆர்டர் லைன் அப் போயிருந்துருக்கணும். நேட்டிவ் பேக் என்னாச்சு, 213 ஃபெயில் ஷாட் பை 14 ரன்ஸ், 14 ரன்ல அவங்க ஜெயிச்சிட்டாங்க. நேற்று நம்பர் 4 மேட்ச்னு நினைக்கிறேன். ஆமாம், மார்க்ரம் 100 அடிச்சார், சன்ரைசர்ஸோட கேப்டன். அதே மாதிரி இங்கே ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் நம்பர் 4 வந்து அவர் ஒரு 96 அடித்தார். ஹி ட்ரைட் இஸ் பெஸ்ட். பட் வாட் டு டூ, டாஸ் ஜெயிச்சு ஃபீல்டிங் எடுத்தாங்க. ஓகே, 10 for 2. அதுக்கப்புறம் 120, 130 சுருட்டி இருக்கணும். குடன் டூ. தேர்ட் விக்கெட் 99 பார்ட்னர்ஷிப். புதுசாக ஒருத்தர் வந்திருக்கார், ஜோர்டன் ஹர்மன், லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன். அவர் ஒரு 48 எடுத்தார், 36 பால்ல, 5 for 1 6. பார்ட்னர்ஷிப் வச்சஸ் ஆடன் மார்க்ரம். ஆடன் மார்க்ரம் 158 பால்ஸில் 6 for 6 ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 172. பிக் மேட்ச் பிளேயர், பிக் மேன், பிக் மேட்ச்சு, பிக் அக்கேஷன். இன்னும் ஸ்கில் லெவல் வேறு லெவலில் இருந்தது ஆடன் மார்க்ரம். அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துகிட்டு த்ரூ அவுட் த இன்னிங்ஸ், அவங்க அப்பா அவங்க ஒய்ஃப்லாம் வந்திருந்தாங்க, அழுதுட்டாங்க ஒரு 100 அடித்தோம். ஆனந்த கண்ணில் நல்லா இருந்தது பார்க்க. நீ எந்த லெவலில் எவ்வளோ பெரிய பிளேயராக இருந்தாலும் 100 அடிக்கும்போது அதோட ஆனந்தம் அவங்க ஃபேமிலிக்கு வரும் இல்லையா. ஃபோர்த் விக்கெட்டு 74 ரன்ஸ் அடித்தாங்க. டிஸ்டன் ஸ்டப்ஸ் கூட அவர் ஒரு 20 அடித்தார் 11 பாலில். 213 இஸ் பி அ வெரி வெரி பிக் ஸ்கோர் அன்லஸ் ஃபேப் டூப்ளஸ் நின்னாலும் இல்லையா. லா ஆஃப் ஆவரேஜ்னு ஒன்று இருக்குது, நீங்கள் கிரிக்கெட்டில் கண்டினியூஸாக ஸ்கோர் பண்ணிகிட்டே போக முடியாது, அது சம்மர் யூல் ஃபெயில். அதுதான் இது நடந்தது. ஃபேப் டூப்ளஸ் டக்கு 100 அடிச்சார், 92 அடிச்சார். இது முக்கியமான மேட்சில் 0 அவுட் ஆகிட்டார். ஸோ அது லியோட்ஸ் ரிப்ளை, அவரும் கண்டினியூஸாக ஸ்கோர் பண்ணியிருந்தார், அவரும் டக்கு 0. ஜெரால் கட்ஸ்கி ஓப்பன் எதுக்கு அமிச்சாங்கிறதுல அவர் ஒரு 17 பால் விளையாட்டார், 12 ரன்னுக்கு, 5 பால் வேறு சாப்பிட்டாரு. மார்ஜின் ஆஃப் டிஃபீட் எவ்வளோ, 14 தான். இந்த மாதிரி சின்ன சின்ன ஏற யார் அவருக்கு ஐடியா கொடுத்தான்னு தெரில. இவர் மேலே ஓப்பனிங் அனுப்பி பிஞ்சிட்டு ரன், 70.59 ஸ்ட்ரைக் ரேட்டில் விளையாடுற. வை ஓப்பனிங் ஐடோனோ. 0 for 1, 1 for 2. தேர்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப் அவர் 53 ரன்ஸ் வந்தது. ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் தான் ட்ரைட் இஸ் பெஸ்ட் லெவல் பை 96 of 54 பால்ஸ், 11 for 4, 4 6 ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 177. பால் 20 ஓவர் முடிஞ்சு போச்சு, என்ன பண்ணுறது. மேத்யூ வேடு அவர் ஒரு 19 அடித்தார். டொனாவன் நேற்று பரவாயில்ல, 9 பாலில் வந்து 20 ரன் அடிச்சுட்டு போயிட்டார். 3 for 1 6, பட் இன்னொரு 5-6 பால் நின்றுருக்கணும் மினிமம். கிளிம்ஸ் ஆஃப் ஹோப் கொடுத்தாரு வந்தோன்னா டொனாவன். ஃபஸ்ட்டு மேட்ச் ஸ்கோர் பண்ணார், கடைசி மேட்ச்சில் ஏர் த ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னும் இந்த மாதிரி நேரத்தில் பர்ஃபார்ம் பண்ணாதான் இட் வில் ஸ்டே இன் எவ்ரிபடிஸ் மைண்ட். ரைட், அப்புறம் ரொமாரியோ ஷப்பாடி அவரும் ட்ரை பண்ணார், பாவம், 14 பாலில் 38 ரன்னு ஸ்ட்ரைக் ரேட் பாருங்கள். அனுப்புறது அனுப்புறீங்க, இவர் அமைச்சிருந்துருக்கலாம் ஓப்பனிங். ஜெரால் கோட்ஸுக்கு பதில் ரொமாரியோ ஷப்பாடா, பக்கா பேட்ஸ்மேன் அவர். 1 for 4, 6 ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 270. தே ட்ரை தேர் பெஸ்ட்டு, பட் ஸ்கோர் போர்டு ப்ரெஷர் வாஸ் தேர் டூ மச் ஆஸ்க். எல்லாத்தோட முக்கியமாக தோத்ததுக்கு மெயின் காரணம், லாஸ்ட் ஓவரில் 27 ரன் கொடுத்தாரு இந்த ஜெரால் கோட்ஸுக்கு. இன்னைக்கு நேற்று அவுட் ஆஃப் ஃபார்மில் இருந்தார், அவரால் முடியல. த்ரூ அவுட் த டோர்னமெண்ட் நிறைய விக்கெட் எடுத்தார், அதிலே தெரிய வேணா திஸ் இஸ் நாட் இஸ் டேன்னு. திருப்பி அவரை வர ஓப்பனிங் வேறு அமைச்சு விட்டாங்க. லாஸ்ட் 5 ஓவரில் 97 ரன் அடித்தார் மார்க்ரம் அண்ட் கோ. தட் சேஞ்ச் த மேட்ச். 16th ஓவரில் 15 ரன்னு, 17th 16 ரன்னு, 18th ஓவரில் 21, 19th ஓவர் மட்டும்தான் நல்லா போச்சு 8 ரன்னு, லாஸ்ட் ஓவரில் 27 ரன்னு. அந்த அதுதான் டிஃப்ரென்ஸு. வேறு இவங்க போலிங் போடும்போது, சன்ரைசர்ஸ் போடும்போது லாஸ்ட் ஓவரில் 11 ரன்னு தான் கொடுத்தாங்க. அங்கேயே பாருங்கள் டிஃப்ரென்ஸாக 16 ரன்னு, 14 ரன்னில் வர தோத்துட்டாங்க. ஏன்னா ஆப்டிமல் பேட்மேன் அவர் ஒரு புது பிளேயர் போலர் வந்திருக்கார், ரைட் ஆம் பாஸ்பால். அவர் தான் லாஸ்ட் ஓவர் போட்டார், 11 ரன் தான் கொடுத்தாரு. இங்கே பாருங்கள், லாஸ்ட் 7 ஓவர்ஸில் 104 ரன்ஸ் கொடுத்தாங்க. ஃபேப் டூப்ளஸ் ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட் சரியில்லையா, போலர் சேஞ்ச் சரியில்லையா, என்ன ஆச்சுன்னு தெரில. தீக்ஷனா அவர் மெயின் போலர், அவருக்கு விக்கெட் கிடைக்கல. 4 ஓவர்ஸ் 20 அவர் பார்த்து விளையாட்டார் பார்க்குறோம். அதே மாதிரி ஜெரால் கோட்ஸ்க்கு விக்கெட்டும் கிடைக்கல, 4 ஓவர் 41 ரன். எஸ்டர்டே இட் வாஸ் நாட் அட் ஆல் இஸ் கேம். 3 ஓவரில் 14 கூட, லாஸ்ட் ஓவரில் 27 ரன். இட் ஹேப்பன்ஸ் இன் ஹீட் ஆஃப் த மொமெண்ட், கேமில் நடக்கும் தான். பட் அதிலே தெரியும் இட் இஸ் நாட் இஸ் டேன்னு. அவர் அமைச்சிடக்கூடாது.
வில்லியம்ஸ் அவர் நாலு விக்கெட் எடுத்தார், உளுந்து அஞ்சு விக்கெட்டில் நாலு விக்கெட் அவர் தான் எடுத்தார் ஃபார் ஜோபர்க், ஒரு ரன் அவுட்டு. அண்ட் விக்கெட் மெயின் விக்கெட் டேக்கர்ஸ் ஜீரோ. நேற்று விக்கெட் எடுக்க முடியல மெயின் விக்கெட், தீக்ஷனா அண்ட் ஜெரால் கோட்ஸி, தட் இஸ் த மெயின் டிஃப்ரென்ஸ். ஆனால் இவங்க ரொம்ப நல்லா போட்டாங்க. வேண்டர் மாவ் அவர் எல்லா லீவ் விளையாடுவார், உலகத்தில் எல்லா லீகும். அவர் சன்ரைசர்ஸுக்கு ரெண்டு விக்கெட் எடுத்தார் 23 ரனில். மார்க்கோ ஜான்சன் அண்ட் மகாலா அண்ட் பாட்மன் நாலு ஒரு ஒரு விக்கெட் எடுத்தாங்க. மொத்தத்தில் இதுதான் ஃபேப் டுப்ளஸோட சின்ன பேட்டிங் பண்ணது ஒன்று. அந்த லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் எதுக்காக ட்ராப் பண்ணாருன்னு தெரியல, அது ஒன்று. கோட்ஸி ஓப்பனிங் பண்ணது அண்ட் க்ரூஷியல் டைத்தில் டக் அவுட் ஆகிட்டார். வேணும்னு அவுட் ஆகிறது இல்லை, இட் ஹேப்பன்ஸ், லா ஆஃப் ஆவரேஜ் சேஸ் தட். லூயிஸ் டூப்ளே ரெண்டு பேர் தான் ஸ்கோர் பண்ணாங்க, ரெண்டு பேருமே டக்கு. இருந்தாலும் 14 ரனில் தான் தோத்தாங்கன்னா ஹேட்ஸ் ஆஃப் டு தம், தே ரியலி பிளேட் வெல். ஃபைனலுக்கு வந்துருச்சு, ஃபைனல் ரிவ்யூ எடுத்து நாளைக்கு வரேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மேட்சை பார்த்தீங்களா, அவங்க என்ன தோணுச்சோ கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பவர் பிளேலாம் ஈக்குவலாக தான் இருந்தது, அவங்க 44-2, ஜோபர்க் 44-42-2, ரெண்டு ரன் லீடில் இருந்தது. பட் செட் பேட்ஸ்மேன் மார்க்ரம் இருந்தார் கடைசி வரைக்கும். நான் அதான் சொல்கிறது, எப்போதும் ஒரு செட் பேட்ஸ்மேன் கோ அண்டில் தி எண்ட், 20 ஓவர்ஸ் விளையாட்டு வரணும். 23 அவுட் ஆகிட்டு வருது, 32 அவுட் ஆகிட்டு வருது, வரக்கூடாது பாருங்க, 100 அடிச்சிட்டா இல்லை, வெரி குட். அண்ட் 15-4 10-6 அடிச்சாங்க அவங்க சன்ரைசர்ஸ். ஜோபர்க் வந்து 17-4 10-6, இன்ஃபேக்ட் ரெண்டு ஃபோர் வேறு எக்ஸ்ட்ரா அடித்தாங்க. பட் ஸ்டில் தே குடன் ரீச் த டார்கெட். ரைட், பொறுமையாக பார்த்து அதிகமாக நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.